இரண்டாம் நாள் காலை 7 மணி. குட் மார்னிங் பிக் பாஸ், குட் மார்னிங். இரண்டாம் நாள் மாலை 6 மணி. பிரபு, கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க. பிரபு. எஸ் பிக் பாஸ். உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு நீங்கள் தான் வந்து தக்காளி சட்னி செஞ்சு நீங்களே சாப்பிடணும். புரிஞ்சுதா? ஓகே பிக் பாஸ். ஓகே ஓகே பிக் பாஸ். ஓகே, தேங்க்யூ பிக் பாஸ். இரண்டாம் நாள் இரவு 7 மணி சொல்லிட்டாரு. அது வந்து தக்காளி சட்னி, டொமேட்டோ சட்னி தான் சமைக்கணும்னு சொல்லியிருக்கேன். வா, ஓகே. சொன்ன மாதிரியே வந்து தக்காளி எல்லாமே வந்து கொடுத்துருக்காரு. தேங்க்யூ பிக் பாஸ், தேங்க்யூ 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 வெரி மச். வந்து முட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு முட்டை கொடுத்துருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தென் இப்போ வந்து நான் சமைக்க ஆரம்பிக்க போகிறேன். லைக் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கிறேன். ஓகே, பூண்டு, வெங்காயம், தக்காளி, ஓகே, சாப்பர், ஓகே, எல்லாமே இருக்குது. பிக் பாஸ், செம்மையாக செம டேஸ்ட்டை நான் இப்போ வந்து சமைச்சிட்டு வரேன். ஸ்டே டியூன்ட். இரண்டாம் நாள் இரவு 11 மணி. பிக் பாஸ், ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் பார்த்து ஒரு பேரிச்சப்பழம் கொடுக்க முடியுமா? ஒரே ஒரு பேரிச்சப்பழம், கொஞ்சம் மில்க், அது மட்டும் போதும். இல்லை, பேரிச்சப்பழம் மட்டும் போதும், கொஞ்சமாக கொடுங்க. ஒரே ஒரு பேரிச்சம்பழம், ரொம்ப பசிக்குது பிக் பாஸ். நானே இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டதுனால நான் கம்மியாக சாப்பிட்டுட்டேன் இன்றைக்கி. இல்லைன்னா நான் நல்லா சாப்பிட்ருப்பேன். இப்போ என்னமோ ரொம்ப பசிக்குது பிக் பாஸ். ஒரே ஒரு பேரிச்சம்பழம், ஒரு பேரிச்சம்பழம் கொடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் இறக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன், கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ். ப்ளீஸ், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரே ஒரு பேரிச்சம்பழம் பிக் பாஸ்.